அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏபி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜு அருளானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து. இந்த இல்லற வாழ்க்கை திருமண பந்தம் அப்படிங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு மட்டும்தானா அப்படின்னா அது ஒரு அங்கமாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குங்க. ஆனா அதெல்லாம் கடந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அல்லது இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இரண்டு விதமான உடல்களும் இணைவின் மூலமாகவும் இரண்டு விதமான கருத்துக்கள் சார்ந்த நிகழ்வுகள் மூலமாகவும் இரண்டு விதமான எண்ண ஓட்டங்கள் இரண்டு விதமான ஆத்மாவினுடைய இணைவு இரண்டு விதமான மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாகத்தான் இளர் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இரண்டு விதமான உணர்வுதான புரிதல் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது எல்லாம் இணைந்தாதான் ஒரு இளர வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. சமீபமா நம்மகிட்ட வந்த ஒரு பெண் ஜாதகருடைய ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு ஆய்வு பண்ண போறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு சார்ந்த நிகழ்வுகளையும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் நம்ம வந்து இன்றைய பதிவுகளை வந்து நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பெண் ஜாதகம். ஸோ இதில் நம்ம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய பிறப்பு குறிப்புகள் பதிவிட முடியாது. ஸோ அதனால நம்ம அவங்களுடைய வயது வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம். 32 வயது நிறைவடைந்து 17 ஆகிறது. இவருடைய ஜென்ம லக்னம் மீன லக்னத்தை பிறந்துக்கிறாங்க. இன்றைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு மிதுன லக்னம். 10/1/2022 ஆரம்பமாயிருக்குங்க. அப்போ மிருகசேஷ நட்சத்திரம் 3rd பாதம் 4rd பாதம் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரு? ஆறல. அப்போ இந்த லக்னம் ஆற வைக்கும் போதே தெரியும் இந்த ஜாதகி வந்து தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள் என்னாகும், நோய்வாய்ப்படும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி மிருகசேஷ நட்சத்திரம் 3rd பாதம் 4rd பாதம் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல 6 மற்றும் 11 ஆதிபத்தியம் பெற்றக்கூடிய செவ்வாய் லக்னத்துல மறந்துருக்கா, நோய் அது சார்ந்த தீர்வு அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் அதிபதி ஆகிய லக்னத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த பொண்ணுக்கு கடன் நோய் அப்படிங்கிறது தேர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. யாரின் மூலமாக வரும்? 4ஆம் இடத்தை பார்த்தது பாருங்க. 7ஆம் அதிபதி குருவை 4ஆம் பார்வையாக பார்ப்பதினால் யாரால வரணும்? 1, வேலையால வரணும், அல்லது தன்னுடைய கணவர், சமூகம், சூழ்நிலை, தாம்பத்திய சம்பந்தமான நிகழ்வுகள் மூலமாக இவங்களுக்கு நோய்வாய்ப்படணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு. 7ஆம் பார்வையாக என்ன பண்ணுவோம்? 7ஆம் இடத்தையும் பார்க்குது. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பாரு பாருங்க. அப்போ கடந்த 2 வருட காலமாகவே இவர்களுக்கு வந்து தொழிலாலையும் கணவராலையும் சுகம் சார்ந்த நிகழ்வுகளால இந்த பொண்ணுக்கு நோய் சார்ந்த நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஈவன் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் கூட இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, இன்னைக்கு அவங்களுடைய நட்சத்திரம் புள்ளி இயங்கிக்கிட்டு இருக்குது திருவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். 11ஆம் தேதி 2025 இந்த திருவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடியுது. திருவாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபி லக்னத்து 6ஆம் இடத்துல. ஜாதகியே என்ன பண்ணணும்? நோய் வாய் படணும் அல்லது பிரச்சனைகளை கையாளக்கூடிய நிகழ்வுகளை இங்க இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாலேயே இந்த ஜாதகி பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு என்ன பண்றாரு பாருங்க, நீரா அவங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கணவராலையும் தொழிலாலையும் இந்த பொண்ணு என்ன பண்ணணும்? சில பிரச்சனைகளை சந்திக்கணும்ன்ற அமைப்பு இருக்கா, சுகம் கெடணுன்ற அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. தனது 7ஆம் பார்வை என்ன பண்ணும்? 10ஆம் இடத்தை பாக்குறதுனால, சனி பகவான் 2ஆம் இடத்தை பாக்குறதுனால என்ன பண்றாங்க? டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க, இப்ப போதிக்கக்கூடிய ஒரு துறைகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தனது 9ஆம் பார்வையாக என்ன பண்ணும்? 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கேதுவை பாக்குற. அப்போ கணவரால் அழுத்தம், சுகம், தூக்க விரயம் அப்படின்றத இங்க காமிக்குது. அடுத்து பாருங்க, இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, 12ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு கேது எங்க இருப்பாரு? 6ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப இவர்களுக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சம்பந்தமான நிகழ்வுகளால் இந்த 12ஆம் இடத்துல கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்தை கெடுக்குமா? கண்டிப்பாக கெடுக்கும். இந்த ரெண்டு உடலும் இணையும் போதுமே ஒரு விதமான உடல் நடுக்கத்தையும் அவர்களுக்கு வந்து நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாம்பத்தியம் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஆக்சுவலி இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு, 2ஆம் இடத்தில் இருக்கிற கேது, இன்னைக்கு கோட்சாரத்துல ராகு பகவான் 10ஆம் இடத்திலையும் கேது 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து இந்த ஜாதகி எப்ப ராகு கேது வந்து இந்த மீன ராசியிலையும் கேது பகவான் தண்ணியிலையும் அமரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இவங்க வேலையினாலேயே ஒரு அழுத்தத்தை சந்திச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. இந்த ஜாதகத்துல இந்த 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்து இருப்பது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்தில் இவர்களுடைய அதாவது தைராய்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்,
அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இல்ல, கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது சூரிய பகவான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த சூரிய பகவான் அமர்ந்திருப்பது எட்டாம் பாவகத்துக்கு அது எங்க பாத்துருக்கு பாருங்க, பத்தாம் இடத்துக்கு. அப்போ மன ரீதியான பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும், அதாவது எதிர்பார்ப்புகள், இந்த மனம் ரீதியான சில நிகழ்வுகளால இவங்களுடைய தூக்கம் கெடுமா? கண்டிப்பாக கெடும். மனம் சார்ந்த பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட சரிங்களா, மேல் வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ராகு பகவான் ஆறாம் இடத்துல. அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வயிற்றுல வந்து அமிலம் வந்து சரியாக வந்து இருக்காதுங்க, அப்னார்மலா இருக்கும், உடனே அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். அப்போ இவங்க சரியாக உணவு எடுக்காத தன்மையும் இவர்களே கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குமா வயிற்று அப்படின்னா நிச்சயமாக. அப்போ மனோபயம், மன பதட்டம், மனம்ங்கிற தைரியம் இல்லாத ஒரு சூழல். இவங்க ஏன் இப்ப ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா இன்றைய கோச்சாரத்துல இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாத காலங்கள் இந்த இடத்துல இருந்ததுனால இவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்வை செய்ததும் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்ததும் இவங்களுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட டீச்சிங் சம்பந்தப்பட்ட தொழில வந்திருக்கு. ஆனா அது அழுத்தத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. வேலையிலும் கொஞ்சம் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்குன்றத காமிக்கும். இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையை பார்த்து அப்ப வருமானம் வருமா? கண்டிப்பாக வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, தனது பத்தாம் பார்வைக்கு இந்த சூரியன் மற்றும் சனியினுடைய பார்வைங்கிறது இங்க இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன நிகழ்வு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகளாலேயே இவங்களுடைய ஆசையினாலேயே என்ன நடக்கும், ஐந்து இருக்கிற சூரியன் ஆசையினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனியும் என்ன பண்றாரு, சூரியனை பார்க்கிறார், புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. அப்போ இவங்க மனசுலயே போட்டு போட்டு மன ரீதியாகவே அதீதமான ஆசைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. நட்சத்திராதிபதி ராகு பகவான் ஆறாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது, கோச்சாரத்தில் நாலாம் இடத்தில் கேது, பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது இவர்களுக்கு வேலையால் சுகம் கெடுது. அது மட்டும் இல்லாம படுக்கை சம்பந்தமான விஷயங்கள், படுக்கை சுகம் சார்ந்த விஷயங்கள், தூக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராகு கேதுக்கள் அமர்றதுனால இவங்களோட ஒருவருடைய ஆசை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாது, மற்றவருடைய ஆசையை இவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டுமே பொருத்தம் இல்லாத, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத ஒரு உடல் சம்பந்தமான நிகழ்வுகள் அமையும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏழுக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனாலையும் உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அது மட்டும் இல்லாம ரெண்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பது குடும்பம் பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஈகோ சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பேச்சுல இல்லாம இருப்பது நல்லது. மன விட்டு பேசுங்க. மனம் விரும்பிய ஒரு இடத்திற்கு சென்று வந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் இந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் மனம் விட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. பூர்வீகம், சொந்த ஊருக்கு, தாய் மாமா, தாய் வழி உறவுகளுக்கு போவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சோ இங்க வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா உடல் ரீதியான நிகழ்வை விட மன ரீதியான சப்போர்ட், அதாவது உணர்வு ரீதியான அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கிறதா இந்த ஜாதகம் தேவைப்படுது. இன்றைய அட்சய ராசி தசாபுத்தியின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா பூராண நட்சத்திரத்திலிருந்து தசாபுத்தி நடக்குது. ஏஆர்பி இங்க போயிட்டு இருக்கு. சுக்கரதச சந்திரபுத்தி, சுக்கரன் அவருக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து தசை நடத்துகிறார். அதாவது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூராண நட்சத்திரத்துல இருந்து தசாபுத்தி நடக்கிறது. இவங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. இன்றைய ஏஆர்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பாவத்தில் பூராணத்திலிருந்து இயங்குகிறது. சுக்கரதச பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்திலும் ஜாதிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கனால நோய் அப்படிங்கிற தன்மையை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். தாமதப்பட்ட நோயை கொடுக்குமா? கொடுக்கும். அவங்களுடைய கர்ப்பப்பை, பெண் உறுப்பு சார்ந்த விஷயங்கள், குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதிக்கு நோய்வாய்ப்படணுன்ற அமைப்பு. சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்தி அப்ப மனம் சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்த நிகழ்வுகளாலேயே இவங்க நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ உணவை சரியா கையாளுங்க. மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மூலமாக பிரச்சனை இருக்கிறனால கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது. கணவன் மனைவி சம்பந்தமான நிகழ்வுகளை இப்போதைக்கு நீங்க தாமத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இது போல எளிமையாக உங்களுடைய ஜாதகத்துல பலன் எடுக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை பதிவு செய்து கொள்ளலாம். ஜோதிடத்தை படிக்கணும்னு விரும்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய அலுவலக நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க அடிப்படை ஜோதிட வகுப்புல நீங்க கலந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வளமுடன், நன்றி.